சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்து மிரட்டலான கதையுடன் கூட்டணி வைக்கும் நெல்சன். டாக்டர் படத்தின் வெற்றியை அடுத்து தற்பொழுது தளபதி விஜய் பீஸ்ட் படத்தை இயக்கிட்டிருக்காரு நெல்சன் திலீப்குமார். படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்த நிலையில் இந்த படம் வரும் 2022 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்படுது. இயக்குநர் நெல்சன் திலீப்குமார் கோலமாவு கோகலை என்ற படத்தின் வெற்றியை அடுத்து பரவலாக அறியப்பட்டவர். இந்த படத்திற்காக சிறப்பான திரைக்கதை விருதை நார்வே தமிழ் பிலிம்ஸ் பெஸ்டிவலில் பெற்றிருக்காரு. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்தை இயக்கி அந்த படத்தையும் வெற்றி படமாக்கியிருக்காரு. டாக்டர் படத்தின் மனித கடத்தலை மையமாக வைத்து இயக்கியிருந்தாரு. ஆயினும் அந்த படத்தில் காமெடிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. இந்த படத்தின் திரைக்கதையும் பரவலாக பாராட்டுகளை பெற்றது. சமூகத்தில் திரையரங்குகளில் வெளியான இந்த படம் சூப்பர் டூப்பர் வெற்றியை சிவகார்த்திகேயனுக்கு பெற்று தந்துள்ளது. டாக்டர் படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் ரசிகர்களால் மிகுந்த பாராட்டுக்கு உள்ளாக்கியிருக்கு. அடுத்ததாக விஜயின் பீஸ்ட் படத்தை இயக்கிட்டிருக்காரு நெல்சன். இதையடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்காரு. முதல் இரண்டு படங்களில் வெற்றி இவருக்கு இதை சாத்தியப்படுத்தியிருக்கு. விஜய் படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்துள்ள நிலையில் படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்படுது. தற்பொழுது படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்துக்கிட்டு இருக்காங்க. இதனிடையே அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினியின் அடுத்த படத்தை நெல்சன் இயக்க உள்ளதாகவும் அதை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுது. முன்னதாக தீபாவளியையொட்டி வெளியான ரஜினியின் அண்ணாத்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரித்திருந்தது. இந்த படம் கலவையான விமர்சனங்களை சிறப்பான வெற்றியையும் பெற்றுள்ளது. ரஜினியின் அடுத்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாகவும் தற்போது சன் பிக்சர்ஸ்க்காக விஜய் படத்தை இயக்கி வரும் நெல்சன் மீண்டும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இணையுள்ளதாகவும் தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இவர்கள் இணையும் படம் பாட்ஷா படத்தை போல திரைக்கதை இருக்கும் எனவும் சொல்லப்படுது. பாட்ஷா போல ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரை வைத்து எடுக்க விருப்பம் இருப்பதாக அட்லி தெரிவித்திருந்தாரு. மீண்டும் பாட்ஷா 2 உருவானால் தற்போது இருக்கும் மார்க்கெட்டில் தளபதி விஜய்க்கு தான் செட் ஆகும் என ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.